கொளுத்தவனுக்கு கொள்ளு, கொள்ளு சுண்டல் எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். கொள்ளுல சுண்டல் எப்படி பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொள்ளு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். கப் கொள்ளுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் நம்ம குக்கர்ல இதை அவிச்சு எடுத்துக்கலாம். உச்ச தண்ணியை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில நம்ம கொள்ளு ரசம் கூட வைக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சமா நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 3 வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுட்டேன். இதை நம்ம வதக்கிடுவோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா கலர் மாற நேரத்துல சேர்த்துக்கலாம். கொள்ள நல்லா 2 பரட்டு பரட்டி விட்டுருங்க. அரைமுறி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னு சொன்னால் கொள்ளு சுண்டல் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கொள்ளு சுண்டல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்லாம். சரியான கொள்ளு சுண்டல் ரெடி.